3 நாள் கடுமையான வலி ஒரு அப்படி ஒரு வலி அனுபவிச்சு அந்த குழந்தையை நான் நார்மல் டெலிவரியா எடுத்தேன். பட் குழந்தை உயிரோட இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் பார்க்கும்போது ட்ரெண்ட்ஸ் செம்ம ஹாப்பி. ஈர்னு ஒரு நாள் காலையில வந்து காப்பாற்றவே முடியாத ஒரு டிசீஸ். ஒரு நாள் இன்னும் ஒரு குழந்தை, அடுத்த நாள் இன்னொரு குழந்தை இறந்துட்டாங்க. ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு 100 பேர் அது கண்டிப்பாக ஒரு டிப்ரெஷனில் கண்டிப்பாக இருப்பாங்க. எதையோ லாஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம லைஃப்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்னோட ஸ்டோரி போய் ஒரு மோட்டிவேட் ஆகணுன்றது தான் என்னோட எண்ணமே. இப்போ வந்து 0ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு மந்த்துக்கு நான் 1.5 lakh வரைக்கும் நான் சம்பாதிக்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும். என்னுடைய பேர் ஆர்த்தி செல்வகுமார், ஃபவுண்டர் ஆஃப் ஆருவிட்டா ஆர்கானிக் பிளெண்ட்ஸ். திருப்புடையூர்ன்ற ஒரு பசுமை நிறைந்த அழகான கிராமத்தில் தான் நான் பிறந்தது. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ரொம்ப செல்ல பிள்ளையாக, எந்தவித ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் கிடைச்சது எல்லாமே கேட்டது எல்லாமே கிடச்சி அப்படி தான் நான் வளர்ந்தேன். ஆனால் எனக்கு படிப்பு சுத்தமாக வரவே வராது. என்னோடய அம்மா அப்பா வந்து நினச்சது என்னென்னா நான் ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு பெரிய IAS ஆஃபீஸர் ஆகணும். பட் நமக்கு மண்டையில் எதுவுமே ஏறவே இல்லை. சுத்தமாக எனக்கு படிப்பே வராது. 5th இல்லை 6th இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ கிளாஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. என்னோடய டீச்சர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, நீங்கள் என்ன ஆக போகிறீங்க ஃப்யூச்சர்லன்னு. ஒருத்தவங்களும் எழுந்திரிச்சு நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் IAS, நான் போலீஸ்னு சொல்லும்போது நான் எழுந்திரிச்சு ஒரு பிஸ்னஸ் உமன் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சொன்னோன்னே அந்த கிளாஸே சிரித்தாங்க, சொல்லப்போனால் அந்த ஸ்டாஃபும் சிரித்தாங்க. அப்படி ஒரு சத்தமாக எல்லாரும் என்னை வந்து நக்கல் பண்ணி சிரித்தாங்க. அப்போ வந்து நான் என்ன நினச்சேன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் சொல்லும்போது அந்த ஸ்டாஃப் வந்து சூப்பர், கண்டிப்பாக வருவீங்க, ஆல் த பெஸ்ட்ன்னு சொன்னது. ஆனால் என்ன சொல்லலை, நீ படிப்புக்கும் லாய்க்கு கிடையாது, நீ இருக்கிறதுலே லாஸ்ட் பெஞ்ச்லேயே லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு, உன்னால் எப்படி ஒரு பிஸ்னஸ் உமன் ஆக முடியும், வாய் முடிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ ஜஸ்ட் பாஸ் ஆகி 10th 12th பாஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து வரன் செட் ஆகிடுச்சு, கல்யாணம் செட் ஆகிடுச்சு. அதுக்கு நான் வந்து படித்து எங்கள் அப்பா அம்மாவை பெருசாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு வேலைக்கு போக மாட்டேன்னு எல்லாருக்கும் பயங்கர நம்பிக்கை நம்ம மேலே. ஸோ அதனால் சீக்கிரமாக செட் ஆகிடுச்சு. அவங்க வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து துபாயில் இருந்தாங்க. சரி ஓகே, ஃபாரின் போயிடலாம், ஜாலியாக இருக்கலாம், நல்லா சுற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணி லைஃப் சூப்பராக போச்சு, எந்த இஷ்யூவும் கிடையாது, அவ்வளோ நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது எனக்கு குழந்தை வந்து சீக்கிரமாக இல்லை. ஸோ அதை சொல்லி நிறைய பேர் என்னை வந்து இது பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் 4 yearsக்கு அப்புறம் எனக்கு அழகான ஒரு தேவதை ஆருத்ரா அவங்க பேர், அவங்க பிறந்தாங்க. பிறந்ததுக்கப்புறம் அவங்க கூட பிஸியாக குழந்தைய வளர்க்குறது இதெல்லாம் ரொம்ப பிஸியாக போச்சு. 3 years வரைக்கும் நான் குழந்தைக்கு வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணேன். பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் திடீர்னு நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சி ஆகிடுச்சு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பேபி வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் வந்து தயாராகிட்டேன். ஸோ அந்த பேபி ஒரு 6 month இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா வயிற்றுலேயே அந்த குழந்தை வந்து இறந்துட்டாங்க. வாட்டர் பிரேக்கேஜ் ஆகிடுச்சு. ஸோ போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது காப்பாற்ற முடியல. 3 நாள் கடுமையான வலி, அப்படி ஒரு வழியை அனுபவிச்சு அந்த குழந்தைய நான் நார்மல் டெலிவரியாக எடுத்தேன். பட் குழந்தை உயிரோடு இல்லை. என்னோட பெரிய பொண்ணை என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியல. ஏன்னா அவளுக்கு ஒரு சிஸ்டரோ பிரதரோ வர போகிறாங்கன்னு அவள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தா. ஸோ அதனாலேயே நமக்கு அடுத்த குழந்தை சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிடணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு குழந்தைக்கான அடுத்த கரெக்டான ஃபுட் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஹெல்த்தியாக ப்ரெக்னென்ட் ஆகணும். நெக்ஸ்ட் ப்ரெக்னென்ட்டாக ஆயாச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் பார்க்கும்போது ட்வென்ஸு செம்ம ஹாப்பி. ஓகே, அந்த டாக்டரே சொல்கிறாங்க என்ன உனக்கு வந்து போன குழந்தைன்னு ஃபீல் பண்ணியே போன குழந்தையும் சேர்த்து வந்துருச்சுன்னு. அவ்வளோ சந்தோஷமாக ஃபேமிலியில் எல்லோரும் இருந்தோம், ஃபோட்டோ ஷூட் பண்ணோம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எல்லாமே பண்ணோம். 5 monthல வந்து போய் ஸ்கேன் பார்க்கும்போது குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் குழந்தை ரொம்ப கீழே இருக்கிறதால செர்விக்கல் சர்க்லாஜ் போடணும், உங்களோட கர்ப்பப்பைக்கு கீழே இருக்க அந்த மவுத்தில் வந்து ஸ்டிச் போடணும்ட்டாங்க. ஓகே, என்ன வேணால் பண்ணிக்கோங்க, என் குழந்தை ஹெல்த்தியாக எனக்கு பிறக்கணும்னு சொல்லிட்டு அந்த வழியும் தாங்கி நான் அதை பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு every month அந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டால் every week வந்து நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும். அந்த இன்ஜெக்ஷனும் எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும், எந்திரிச்சு பாத்ரூம் போகலாம், சாப்பிடலாம், அவ்வளோதான். வேறு எந்த வேலையும் குனிஞ்சு ஒரு பொருள் விழுந்த கூட நான் எடுக்கக்கூடாது. திடீர்னு ஒரு 8 monthல டெலிவரி பெயின். அது டெலிவரி பெயினா என்னன்னே எனக்கு தெரியல. ஒரு midnight, சரி வீட்டில் உள்ளவங்களும் எல்லாம் தூங்குறாங்க, யாரையும் எழுப்ப வேணா, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன், அதை சரி பண்ண நான் என்னென்னோ முயற்சி பண்ணுறேன். பட் அது டெலிவரி பெயின் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ அம்மா அப்பாவை எழுப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம், எப்போவும் காமிக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போன உடனே என்னாச்சுன்னா இது வந்து ரொம்ப ஏர்லியராக பெயின் வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இங்கே பார்க்க முடியாது, கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. 3 hours ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ அந்த பெயினோடையே நான் வந்து காரில் போகிறேன். போகும்போதே நான் ரிசர்ச் பண்ணிகிட்டே போகிறேன், குழந்தை சீக்கிரமாக பிறந்தா என்னென்னலாம் ஆகும், எப்படிலாம் டேக் கேர் பண்ணலாம் அப்படின்றது முன்னாடியே நான் பார்க்குறேன். ஓகே, NICUல வைக்கணும், ஓகே நம்ம அதுக்கு மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிக்கணும். குழந்தை வந்து ஐனேசில வச்சிருக்காங்க நம்ம அழுக கூடாது சரியாகி வரப்போகுது நம்ம குழந்தை தான் நம்ம கைக்கு தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்காக ப்ரிப்பேர் ஆகி நான் அப்படியே போயிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே குழந்தை வந்து எடுத்துடணும் ஏன்னா அந்த ஸ்டிச் விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது சீக்கிரமாக குழந்தைய சிசேரியன் பண்ணி எடுத்துடணும்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லி போய் ரூமில் ஆப்ரேஷன் தியேட்டரில் போயாச்சு சிசேரியன் பண்ணி குழந்தைய எடுத்துட்டாங்க இப்படி ஒரு குழந்தை எனக்கு அந்த பிக்சர் இன்னும் என்கிட்ட இருக்குது இப்படி இருக்காங்க அப்படி ஒரு சத்தம் அவ்வளோ ஒரு அழகு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இதை விட வேறு என்ன சந்தோஷம் இருக்க முடியும் இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அந்த குழந்தை பிறந்துட்டாங்க என்ஐசியில் தான் வச்சுருந்தாங்க சரியாக ஞாபகம் இல்லை அவங்க வேறு ஃப்ளோர் ஆனால் நான் வேறு ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன் இருந்தோம் அப்படி இருக்கும்போது நான் என்னாச்சு தாய்ப்பால் வந்து நான் போய் கொடுக்க முடியாது ஸோ என்ன பண்ணுவேன்னா பிரெஸ்ட் பம்பில் நான் வந்து 2 hours ஒன்ஸ் எனக்கு பால் அவ்வளோ வரும் அது எப்படின்னு தான் எனக்கே தெரியல கொண்டு போய் என்னோடய அப்பா தான் கொண்டு போய் அந்த என்ஐசி ரூமில் கொடுத்துட்டு வருவாங்க போய் அந்த நர்ஸு இந்த மாதிரி 2 hours ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா எப்படி சார் உங்கள் குழந்தைக்கு இவ்வளோ தான் தேவைப்படுது நீங்கள் இவ்வளோ கொண்டு வரீங்களேன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ என்னாச்சுன்னா கொண்டு போய் கொடுத்துட்டே இருப்போம் என் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா மாத்திரை கவர் இருக்குல்ல டேப்லெட் போட்டு கொடுக்குற கவர் எடுத்து அதுக்குள்ளே அந்த பாட்டிலை வச்சு எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னா யாருன்னா பார்த்தா பொண்ணுக்கு கண்ணு பட்டுருமே இவ்வளோ பால் வருதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக பால் வந்தோடனே நிறைய அந்த ஹாஸ்பிட்டலில் சில அம்மாக்களுக்கு டெலிவரி பண்ண அம்மாவுக்கு பால் இல்லைன்றதுக்காக நிறைய குழந்தைக்கு நான் கொடுத்தேன் ஹாப்பியாக இருந்துச்சு குழந்தைங்க என்எஸ்சியில் தான் இருந்தாங்களே தவிர எனக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு ஏன்னா நமக்கு அழகான ட்வின்ஸ் பிறந்தாச்சு அவங்க சரி பண்ணிகிட்டு இருக்காங்க எவ்ரிடே டாக்டர் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க நல்லா ஆயிடுச்சுமா நல்லா இருக்காங்க சரியாயிட்டு வராங்க நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிடலான்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு நாள் காலையில் வந்து காப்பாற்றவே முடியாத ஒரு டிசீஸ் அந்த 2 குழந்தைங்களுக்குமே அது யாரையுமே காரணம் சொல்ல முடியாது அது வந்து என்ன சொல்கிறது அது வந்துருச்சு அந்த குழந்தைங்களுக்கு ஸோ வந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல சரி ஓகேன்னு 2 நாள் எங்கள் அம்மா அப்பா கிட்ட கூட நான் அதை சொல்ல சும்மா சின்ன இஷ்யூன்னு சொல்லிட்டேன் பட் அதுக்கு மேலே நம்மளால் சொல்லாமல் இருக்கவே முடியாது அதுக்கப்புறம் சரி வேறு டாக்டர்கிட்ட தான் அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டை தான் காட்டணும்னு சொல்லிட்டு குழந்தைய கொண்டு போய் நாங்கள் வேறு ஒரு இதில் காட்டுறோம் அங்கேயும் தெரிஞ்சு போச்சு இந்த குழந்தை இந்த டிசீஸோட தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படி இல்லைனா இந்த டிசீஸ் ரொம்ப நிறைய உடம்பு ஃபுல்லாக வந்து சீக்கிரமாக இதாகிடுவாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் அப்படியே இப்படி போச்சு ஒன் வீக்கில் ஒரு 5-6 days போயிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு நாள் இன்னும் ஒரு குழந்தை அடுத்த நாள் இன்னொரு குழந்தை இறந்துட்டாங்க ஸோ என் ஃபேமிலியே வந்து என்ன சொல்கிறது என்ன அடுத்த ஸ்டேஜ் எப்படி போகிறதுனே தெரியல ஸோ என்னை வந்து குழந்தைய பார்க்க போகிறேன் என்னை வந்து என்ன சொல்கிறது பார்த்துட்டு போகிறேன்ற பேரில் வந்து எல்லோரும் ஹர்ட் தான் பண்ணாங்க யாருமே ஓ ஹெல்த்தை பார்த்துக்கோ நீ எப்படி இருக்கன்னு கேட்கவே இல்லை இந்த வயிறை எப்படி குறைப்ப நீ வந்து தாய்ப்பால் கொடுத்துட்டு இருந்தியே எப்படி நின்றுச்சு குழந்தை 2 twins 2 பேரும் குழந்தையாக இருக்கிறதுனால உங்களால் பார்த்துக்க முடியலையோ ஒரே டைம்லேயே குழந்தை போகிறதுனால இல்லை அந்த ஏதாவது காப்பாற்ற முடியாத டிசீஸாக நீங்கள் போய் சரியாக காட்டாமல் இருந்துட்டிங்களா இதுக்கப்புறம்லாம் உனக்கு குழந்தை வேணாம் ஆல்ரெடி 3 குழந்தை பறி கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் வேண்டான்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தாங்க பட் அப்பையும் நான் திங்க் பண்ணதானே எனக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும் அது நல்லா பிறக்குன்ற எண்ணம் மட்டும் என் மனசில் ஓடிட்டு இருந்ததே தவிர நிறைய குழப்பங்கள் தான் லாஸ் ஆகிடுச்சு அழுதுகிட்டே இருப்பேன் சூசைட் பண்ண போயிருக்கேன் எல்லாமே பண்ணுவேன் என்னோடய பெரிய குழந்தைய கண்டுக்கவே இல்லை என்னை சுற்றி யாரும் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலே இருக்காது அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது எனக்கு இப்படியே நம்ம இருந்துகிட்டே இருக்கோமே இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப போல்டாக இருந்தோமே நம்ம ஏன் இப்படி ஆனோன்னு நானே திங்க் பண்ண ஆரம்பித்தேன் சரி ஓகே நமக்கு என்ன வரும் நான் வந்து ரொம்ப நிறைய ஃபுட்டு இதெல்லாம் ரொம்ப பண்ணுவேன் வீடு க்ளீன் பண்ணுறது எனக்கு புதுசாக டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் சரி அதே ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் வந்து எனக்கு கண்டென்ட்லாம் ரைட் பண்ண தெரியாது நான் ரொம்ப நாலேஜ் பர்சன்லாம் இல்லை ஆல்ரெடி நான் சொன்னேன் எனக்கு குக்கிங் கிச்சன் வீடு இதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து கண்டென்ட் எழுதி கொடுக்குறான் மில்லட்ஸ் வச்சு ஒரு ஹெல்த் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் நான் சொல்கிறேன் அவகிட்ட உடனே கண்டென்ட் ரைட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அதை வந்து நான் ஒரு போஸ்ட்டாக போடுறேன் போட்ட உடனே நிறைய குரூப்ஸில் போட்டேன் அந்த குரூப்ஸ்லாம் ரொம்ப ஆக்டிவ் முன்னாடி இந்த குழந்தை இறக்கிறதுக்கு முன்னாடி ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியும் வந்து ஓகே நம்ம சப்போர்ட் பண்ணோம் நிறைய உமன்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த இது எல்லாருக்கும் தெரிய வந்ததுக்கப்புறம் நிறைய ஆர்டர்ஸ் குமிஞ்சிச்சு ஆனால் என் கையில் ப்ராடக்டே இல்லை போஸ்ட் மட்டும் தான் இருந்துச்சு ஸோ உடனே அவங்க ஆர்டர் பண்ண அந்த பணத்தையே வச்சு கஸ்டமர் பணத்தை வச்சு ப்ராடக்டை ரெடி பண்ணி நானே போன ஆட்டோவில் நானே ரா மெட்டீரியல் வாங்கினேன் நானே வறுத்தேன் நானே மில்லுக்கு போய் இதுக்கு முன்னாடி மில்லுக்குலாம் போனதே இல்லை மில்லுக்கு போய் நானே அரைச்சிட்டு வந்தேன் என் அப்பா என்னை பார்த்துட்டு இப்படி போகிறாங்க அவங்க மனசில் கவலை இருக்குது எனக்கு புரியுது ஏன்னா நான் பெருசாக ஆகணும்னு நினச்சவங்க ஸோ அப்படியே இருந்தாங்க ஆனால் அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி ஓகே பண்ணி சேல் பண்ணோம் அடுத்து ஆர்டர் வந்துகிட்டே இருந்தது வாங்கி யூஸ் பண்ண எல்லாருமே போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க ரிவ்யூ போஸ்ட் என்கிட்ட ஸ்டிக்கர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இப்படியே பண்ணிகிட்டே இருந்தது. சரி ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் பண்ணலான்னு புதுசாக எதெல்லாம் அம்மாக்களால் ஈஸியாக வேலைக்கு போகிற அம்மாக்களால் பண்ண முடியாது, அதுவும் ஹெல்த்தியாக ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக இருக்கணும், இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும்னு யோசிச்சு நிறைய பண்ண ஆரம்பிச்சு இப்போ 25 ப்ராடக்ட்ஸ் நான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் தான். நான் ஃபுட்டில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். சோப்லேருந்து, ஆயிலேருந்து, ஷாம்புலேருந்து எல்லாமே நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து 2022 மட்டும் 7 அவார்டு வந்து நான் வாங்கியிருக்கேன். பெஸ்ட் ஆர்கானிக் ஃபுட்னு அவார்டு வாங்கியிருக்கேன். எந்த ஸ்டால் எங்கே என்ன பண்ணாலும் என்ன நடந்தாலும் பிஸ்னஸ் பற்றி எந்த ஒரு மீட்டிங்கோ எந்த ஒரு ட்ரைனிங் நடந்தாலும் உடனே கிளம்பி போயிடுவேன். அதுக்கு காரணம் என்னோட அம்மா, அப்பா, என்னோட ஹஸ்பண்ட் தான். என் குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கிறதால 1 வயசு குழந்தை 1, 6 வயசு குழந்தை 1 இப்போ எனக்கு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் அவங்க வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதால என்னால் எல்லா இடத்துக்கும் போக முடியுது, எல்லாத்துலேயும் அட்டன் பண்ண முடியுது. ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒரு போஸ்ட் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுட் ப்ராடக்ட் வேணும்னு போட்டால் அதில் ஒரு 50 கமெண்ட் வந்தால் ஒரு 30 கமெண்ட்டில் என்னோடய பேரை வந்து டேக் பண்ணுறாங்க, இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கன்னா. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து தன்னம்பிக்கை தான் முக்கிய காரணம் சொல்லுவேன்னா தன்னம்பிக்கை தான். ஏன்னா நிறைய இடத்துல நானும் இந்த இடையிலலாம் விழுந்த, திடீர்னு ஆர்டர்ஸே வராது, திடீர்னு வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துடும், அதே டேஸ்ட்டு திரும்பி வராது, அதை நான் சேல்ஸே பண்ண முடியாது, வேஸ்ட்டாக தான் ஆகும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி இப்போ பெஸ்ட்டாக நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்ரிடே வந்து 50 to 100 கொரியர்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். 10 நாடுகளுக்கு மேலே நம்மளோட ப்ராடக்ட் வந்து சேல் ஆகிட்டு நம்ம அனுப்பிட்டுருக்கோம். அது மாதிரி எந்த ஒரு ஸ்டேஜுக்கு போனாலும் எங்கே பேசினாலும் நீ ஏன் உன்னோட சோகமான ஸ்டோரியை சொல்கிற, சிம்பதி கிரியேட் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து காரணம் என்னென்னா நம்ம வந்து சோகமான ஸ்டோரியை சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இந்த வீடியோ ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு 100 பேராவது கண்டிப்பாக ஒரு டிப்ரெஷனில் கண்டிப்பாக இருப்பாங்க. எதையோ லாஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம லைஃப்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்னோடய ஸ்டோரி போய் ஒரு மோட்டிவேட் ஆகணுன்றது தான் என்னோடய எண்ணமே. ஸோ எது லாஸ் ஆனாலும் சரி தான் நம்ம இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் இருக்கிற மைண்டாக தான், எது லாஸ் ஆனாலும் நமக்கு இருக்கோன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பெருசாக சாதிக்க முடியும். எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்து இப்போ வந்து இந்தளவுக்கு சாதிச்சிருக்கேன்னா நான் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியை ரொம்ப லவ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை தான் பண்ணணும், இது கௌரவ குறைச்சல், இது பண்ணால் தான் சாதிக்க முடியும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் பண்ணுற வேலையை நேர்மையாக தன்னம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். 0ல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 1.5 லட்சம் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு நான் வந்து சம்பாதிக்கிறேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ என் குழந்தை வந்து ஒன்று கேட்டால் போய் அப்பா கிட்ட கேளு அப்படின்னு சொல்லாமல் என்னால் வாங்கி தர முடியுது. என் ஹஸ்பண்ட் நான் ஃபேமிலியோடு வெளில போய் சாப்பிட்றோன்னா ஒரு நாள் அவர் பே பண்ணால் இன்னொரு நாள் என்னால் பே பண்ண முடியுது. இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னோடய அப்பா அம்மாவோட தேவைகளை என்னால் பூர்த்தி பண்ண முடியுது. இதுதான் மிகப்பெரிய சந்தோஷம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க என்னோடய அம்மா அப்பா எனக்கு எதுவுமே செய்யலை. உங்களை வளர்த்து விட்டதே ஒரு பெரிய விஷயம்னு நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே. இதுக்கப்புறம் நம்மளாம் முயற்சி பண்ணி தான் ஒரு நிலைமைக்கு வர முடியும். ஏன்னா எனக்கு எதுவுமே வரலன்னு நினச்சப்பெல்லாம் நான் சாதிக்கவே இல்லை. என்னால் முடியும்னு நினச்சேன். ஒரு சின்ன ஒரு இதில் ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த அளவுக்கு நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது என்னை நம்பி ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ போட்டவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நான் இந்த ஸ்டேஜில் தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன். அதே மாதிரி என்னோடய கணவர், என்னோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. என் குழந்தைய அவங்க நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறதால தான் என்னால் இங்கே வெளியே வந்து இதெல்லாம் சாதிக்க முடியுது. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, எவ்ரிடே டிஸ்பேட்ச் பண்ணுறவங்க, எவ்ரிடே என் ப்ராடக்ட் பண்ணுறவங்க, பேக் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி கொரியர் சர்வீஸில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.